நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்னா பாம்பே டாக் கருவடு, அதாவது தமிழ் வந்து மும்மில் கருவடுன்றாங்க. பொம்மில் பொம்மில் அந்த கருவடு, அது மூஞ்சமும் தெரியல மொகரின் தெரியல போட்டு கட்டி போட்டு கட்டி வச்சிருக்கானுவா. அத அந்த கருவடு வந்து இன்னைக்கு வறுக்குறோம். தேவையான பொருள் வறுக்குறோம். வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் இப்ப என்னன்னு பாத்தலாமா. இந்த மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மசாலா தூள், வெந்தயம், பெரிய வெங்காயம், பல்லாரி, பெரிய ஒரு எலுமிச்சம்பழம், ரெண்டு தக்காளி, செக்கில் அண்ணன் எண்ணெய், கருவேப்பிலை கொத்து ஒண்ணு, மல்லித்தழை, அவ்வளவுதான். அதான் கருவாடு தான் சொல்லியாச்சு, மூஞ்சி தெரியாது. கருவாடு வெந்தயம் போடுறோம், போடு வெந்தயம், தக்காளி, வெங்காயம், அது இப்பதான் கையில் வச்சுருக்காரு. இங்க இருக்கா சார், இன்னும் பொரியவே இல்லை. பாட்டு குழம்பா வறுல் வறுல் டொக்கு, பாம்பே கரோடு டொக்கு. மஞ்சத்தூள் போடுற மாதிரி தேவையான அளவு மஞ்சத்தூள், சாம்பல் தூள்லாம் போடுறீங்க கொஞ்சம். சாம்பல் தூள் காத்துல வர்றதுக்குலாம் என்ன செய்ய முடியும்? ஆ போடு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்னா போடு, கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். ஆ இன்னொன்று இருக்கா? ம், ரெண்டு இருக்கு. இன்னும் ரெண்டு ஐட்டம் இருக்கு. வாசனை இப்போ தானே வருது. மல்லித்தூள், தனியாத்தூள், தனித்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள் போடுறோங்க. இது சிவப்பு தூள் போடு. மிளகாத்தூள் போடுறங்க, போடுங்க. சில்லி சில்லி ரெண்டுங்க. தண்ணி லைட்டாக காட்டுறோம். இன்னும் நல்லா ஊறிச்சா? நல்லா ஊறிச்சு. ஊர்ல பெருசு பெருசு ஆகும் நீங்க, அது குச்சி குச்சாட்டுதான் இருக்குது. அது யார் சொல்றது? நீ தான் சொல்ற. நான் சொல்ல கொஞ்சம் பேசா இருக்கு, வேற ஒன்றும். இப்போ பத்து நிமிஷத்தில் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சுக்கு சிவன் வந்துச்சு. என்ன பண்ணுறீங்க? ஜீரகத்தூள், ஜீரகத்தூள். சவுண்டு இருக்குது. சரி போடலாமா? சாப்பிடக்கூடாதா? கலக்கு கலக்கு கலக்கில் கலக்கு பார்க்க கலக்கு கலக்கு பருத்து, அது பருத்து உடையாது வேற லெவலில் இருக்கா? அண்ணா, இந்த கருவாடு வேகிறதுக்கு அளவா தண்ணிண்ணா? ஏன்னா நம்ம ஊரில் கருவாடு இல்லையா? ஏன் பாம்பேல போய் கருவாடு தெரிச்சு சேரண்ணா? ஏன் நம்ம ஊரில் கருவாடு இல்லையா? பாம்பேயில் போய் வாங்கிட்டு வந்துருந்தேன். நம்ம ஊரில் கிடையாது இந்த கருவாடு, வந்து அந்த பாம்பேயில் தான் உருவாகுது, அந்த கடல்காரையில். ஓ, இந்த டேஸ்ட்டு தான் அந்த வெள்ளைக்காரன் சாப்பிட்டுட்டு தோர்த்துட்டு. கருவாடாக இருக்கும்போது நாத்தம், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதான் பாம்பே டாக், அதான் பாம்பே டாக். நிறைய சொல்கிற, ஒன்று நம்பி சாப்பிட்றான் பார்ப்போம். ஆண்டி, லெமன் என்று எலுமிச்சம்பழம் லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். சார், லெமன் வேற எலுமிச்சம்பழம் வேறையா? அண்ணா கொட்டை விழுந்துச்சு. வந்துச்சா? இந்த வந்துச்சா? வெட்டை வெட்டையா? கொட்டை கஸ்தூரி மெந்தி, அதாவது வந்து வெந்தயம் இருக்குது இல்லையா, அதனுடைய தழை இலை காய வச்சு இது பார்சல் பண்ணி கொண்டு வராங்க. வாசனை அதிகமாக வரும் பாண்டி, அதை போட்டேன் அதுக்காக தான் அது போடுறேன். மல்லிகைப்பூ வாசனையா? இது என்ன தெரியுதா? இது தெரியலண்ணா, இது என்னது? அதாவது கிராமத்தில் விளையிற கொத்தமல்லி. சிட்டிலெலாம் விளையாது. சிட்டியில் ஏன் வயல் காடு வச்சுருக்கலாம்? சும்மா சின்ன தொட்டி வச்சாலே வரும்ண்ணா. பாத்துருமா?
நல்லா இருக்கு, சுவையா இருக்கு, நல்லா சுவையா ஊறிச்சு கருவாடு, சூப்பரா இருக்கு. முள்ளுகள் இல்ல, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நட்டகாசமா இருக்குது. கேக்கே புட்ரால் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.